வணக்கம். ஏப்ரல் மாதம் 15ஆம் தேதி 2023க்கான ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல ஃபைவ் க்வெஷ்சன்ஸ் பார்க்க போகிறோம், சரிங்களா? அதில் ஃபஸ்ட் கொஷின், வேர் ஹாஸ் தி ஃபஸ்ட் எய்ம்ஸ் ஹாஸ்பிட்டல் ஓப்பன் இன் நார்த் ஈஸ்ட் இந்தியா, சரிங்களா? வடகிழக்கு மாநிலத்தில், வடகிழக்கு இந்தியாவில் முதல் எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு திறக்கப்பட உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க, சரிங்களா? இந்த வடகிழக்கு இந்தியான்றது வந்து அதிகளவிலான மேம்பாடுகள், சரிங்களா, அந்த என்ன சொல்கிறது, உள்கட்டமைப்புகள் இல்லாத பகுதி தான் வடகிழக்கு மாநிலங்கள். ஸோ இப்போ அந்த மாநிலங்களில் இந்த எய்ம்ஸ் மருத்துவமனை திறக்கப்படுது என்பது ஒரு மிக முக்கியத்துவம் வாய்ந்த விஷயம், சரிங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு உனக்கு ஆன்சர் வந்து குவஹாத்தி, சரிங்களா? குவஹாத்தின்னு சொல்லுவாங்க, அங்கே தான் வந்து திறக்கப்பட இருக்குது. அதுமாதிரி வேர் இஸ் லொக்கேட்டட் ஜிம் கார்பெட் பார்க், சரிங்களா? ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா எங்கே அமைந்துள்ளதுன்னு கேட்டிருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்றது பார்க்கணும், சரிங்களா? ஸோ இப்போ இது முதன் முதலாக ஏற்படுத்தப்பட்ட பூங்கா அப்படின்னா ஜிம் கார்பெட் தேசிய பூங்கா அப்படின்றது தெரியணும். அடுத்து வந்து வாட் இஸ் நிசார், நிசார் என்றால் என்ன அப்படின்னா நாசா மற்றும் இஸ்ரோவின் செயற்கைக்கோள், சரிங்களா? ரெண்டு, அதாவது நாசான்றது அமெரிக்காவினுடைய விண்வெளி அமைப்பு, சரிங்களா? இஸ்ரோன்றது இந்தியாவினுடைய விண்வெளி அமைப்பு, சரிங்களா? இரண்டு நாடுகளும் தங்களுடைய விண்வெளி அமைப்பை இணைத்து செயற்கைக்கோள் செய்யும் திட்டம் தான் வந்து நிசார், சரிங்களா? ஆப்ஷன் ஏ. ஸோ தேர்ட் ஒனுக்கு ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஃபோர்த் ஒன், வேர் இஸ் சார்தாம் பில்கிரிம் பிளேஸ் லொக்கேட்டட் அட், சார்தாம் மத சுற்றுலா தலம் எங்கே அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. உத்தரகாண்ட் மாநிலம், சரிங்களா? அந்த சாரதாம்ன்றது வந்து இந்துக்களின் புனித தலமாக வந்து போற்றப்படுது, சரிங்களா? உத்தரகாண்ட் மாநிலத்தில் அமைந்திருக்கு அப்படின்றது தெரியணும். ஆப்ஷன் பி. ஃபோர்த் ஒனுக்கு ஆப்ஷன் பி. ஃபிஃப்த் ஒன், ஹூ இஸ் தி ஹெட் ஆஃப் தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் ரிஃபார்ம் கமிட்டி, தமிழ்நாடு மாநில கல்விக் கொள்கையை வடிவமைப்பதற்கான குழுவின் தலைவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. டி முருகேசன், சரிங்களா? இவங்க வந்து ஓய்வு பெற்ற முன்னாள் நீதிபதி, சரிங்களா? டி முருகேசன் தலைமையில் வந்து குழு அமைச்சிருப்பாங்க. பி அமுதா வந்து இப்போ தற்சமயம் வந்து இவங்க தலைமையிலான குழு வந்து உங்களுக்கு இந்த அம்பாசமுத்திரம் இஷ்யூ, சரிங்களா, அதாவது துணை காவல் அதிகாரி வந்து பள்ளப்பிடுங்கிற அந்த விஷயத்தில் வந்து பி அமுதா வந்து ஆய்வு அதிகாரியாக வந்து நியமிச்சிருப்பாங்க. ஆறுமுகசாமின்றது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்களுடைய இறப்பு தொடர்பாக அமைக்கப்பட்ட குழுவின் தலைவர். ராஜமன்னார் கமிட்டி உங்களுக்கு தெரியும், சரிங்களா? இதற்கு முன்னாடி முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட குழு ராஜமன்னார் குழு, சரிங்களா? ஃபிஃப்த் ஒனுக்கு ஆன்சர் வந்து டி ஆப்ஷன் ஏ. தேங்க்யூ.